News 7 Tamil. Poruppum Podu Nalamum. சோழர் காலப் பெருமையை காலம் இருக்கும் மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கும் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சாவூருக்கும் கரிகாலன் கட்டிய கவின்மிகு கல்லணைக்கும் நடுநாயகமாக அமைந்துள்ளது பூண்டிமாதா பேராலயம். பொலிவு பொங்கும் இவ்வாலயம் பழமைச் சிறப்பும் உடையது. தமிழன்னைக்கு பாமாலை மூலம் அழகு சேர்த்தவர்கள் பலர் இவ்வணிகலன்களால் மங்காத சிறப்பும் மாறாது பெருமையும் சேர்ப்பது தேம்பாவணி காவியமாகும். தேம்பாவணி என்னும் தேன் காவியத்தை படைத்த வீரமாமுனிவர் என்னும் வித்தகர் கிபி 1714 இந்த ஆலயத்தை கட்டினார். 1955 அருட்தந்தை லூர்து சேவியரால் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டது. இந்த ஆலயத்தில் இருக்கும் அன்னையின் சுரூபம் ஒரு சிறுமியின் காட்சி வழியே கிடைத்தது என்கிறார்கள். 1858 பிரான்ஸ் நாட்டில் லூர்து நகரில் வாழ்ந்த பெர்னதத் என்ற சிறுமியின் கண்களுக்கு காட்சி தந்தாராம் மரியன்னை. அந்த சிறுமி கண்ட காட்சியை சுரூபமாக்கியிருக்கிறார்கள். அப்படி செய்யப்பட்ட சுரூபங்களில் 3 பாரிஸில் இருந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன. அந்த 3 இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிறது. கோவிலின் உள்ளே செல்லும் நம்மை வசீகரிக்கும் அன்னையின் சுரூபத்தை பார்க்கும்போது நாமும் அந்த சிறுமி பெர்னத் ஆகிறோம். நம் கண்களும் அன்னை மரியின் நிறை ரூபத்தை தரிசிக்கின்றன. இயேசுபிரான் சுமந்த சிலுவையின் சிறுபகுதி இந்த ஆலயத்தில் இருப்பது இன்னொரு சிறப்பு. இந்த ஆலயங்களும் அருட்பணியாளர்களும் நமக்கு சொல்வதெல்லாம் ஒன்றுதான், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த கிறிஸ்மஸ் நல்லாளில் நாமும் கேட்போம், நல்லன பெறுவோம்.